Hey guys, welcome back. Jali goli piya, jalale vaatu piya, bele jot kiya, palale taal kiya. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி நாங்கள் எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் ஃபேக்ட் அப்படிங்கிற சேனல்லேருந்து வந்திருக்கிற ஒரு புது வீடியோ, அதாவது கன்ட்ரோவர்சியை கிளப்பிய மூவி சீன்ஸ், எப்படியெல்லாம் ஏழ்றையை இழுத்து விட்டுருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ கன்ட்ரோவர்சியை கிளப்பிய நடிகர்கள் அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் நம்ம ரியாக்ட் பண்ணியிருந்தோம், நல்லா தான் இருந்தது. ஸோ இதுவும் கன்ட்ரோவர்சியை கிளப்பிய மூவி சீன்ஸ். ஸோ நமக்கு ஒரு சில இதில் பார்க்கும்போது ஒரு சில நமக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாத ஏதாவது புதுசாக இருக்கான்னு பார்க்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு புக்கனை போயிடலாம். ரெடி ரெடி. பொதுவாக சினிமாவை என்டர்டெயின்மெண்ட் பிளாட்ஃபார்மாக மட்டும் பார்க்காம நிறைய விஷயத்தை எஜுகேட் பண்ணுற பிளாட்ஃபார்மாகவும் எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால மக்களுக்கு தப்பான கருத்து சொல்லிடக்கூடாதுன்னு டேரக்டர்ஸும் டைலாக் சீன்ஸ்னு எல்லாத்தையும் யோசிச்சு யோசிச்சு தான் வைப்பாங்க. அதையும் தாண்டி ஒரு சில படங்களை வந்து சீன்ஸ் ஓவர் கான்ட்ரவர்சி கிளப்பி விட்டு படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதுன்ற நிலைமைக்கு போயிடும். அப்படி எந்தெந்த படங்களோட சீன்ஸ்லாம் கான்ட்ரவர்சியில் சிக்கிச்சு, கான்ட்ரவர்சியில் சிக்கினதுக்கு அப்புறம் அந்த சீன்ஸை ரிமூவ் பண்ணாங்களா இல்லையான்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தளபதியோட படம் நிறைய இருக்கும் நினைக்கிறேன். ஹாய் ஹலோ, வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற படம் தசாவதாரம். கடவுள் 12ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த சைவர்களுக்கும் வைணவர்களுக்கும் எப்பவுமே கிளாஷ் ஆயிட்டே இருக்கும். அண்ட் யாரோட கடவுள் பெருசுங்கிற போட்டி இருக்கிற மாதிரி படத்துல காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சைவ சமயத்தை சேர்ந்து 2ஆம் குலோத்துங்க சோழன், வைணவ சமயத்தை சேர்ந்த ரங்கராஜன் ராமானுஜ நம்பிய விஷ்ணு சிலையோட கட்டி கடல்ல தள்ளுற மாதிரி சீன்ஸையும் படத்தோட ட்ரைலர் ரிலீஸ்லயே காட்டியிருப்பாங்க. அந்த டைம்ல கான்ட்ரவர்சி கொஞ்சம் கிரியேட் ஆக ஆரம்பிச்சது. ட்ரைலர் ரிலீஸ் ஆன கொஞ்ச நாளே இந்த படத்தோட ஆடியோ லான்ச்ல எல்லா சாங்ஸும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த கல்லை மட்டும் கண்டால் பாட்டோட லிரிக்ஸ் கேட்ட விஸ்வா ஹிந்து பரிஷத் குரூப்பும் ஹிந்து முன்னணி குரூப்பும் ஒன்னா சேர்ந்து மே 2008 படத்துல ஹிந்துஸ் தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. அதனால இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம டாக்டர் ரவிக்குமார் கிட்டயும் உலக நாயகன் கிட்டயும் அந்த குறிப்பிட்ட சீன்ஸை சேஞ்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா அவங்க ரெண்டு பேருமே நாங்க யாரையும் நெகட்டிவா காட்டல, அதனால அந்த சீன்ஸை படத்துல இருந்து ரிமூவ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இந்த குரூப்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தியேட்டருக்கு வெளியே ப்ரொடெஸ்ட் பண்ணுவோம்னு படத்தோட டீமுக்கு பயம் காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் படத்தோட ப்ரொடியூசர் வேணு ரவிச்சந்தர், நாங்க படத்துல ஹிந்து ரிலிஜனை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணல, கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தருக்கு எப்படி கடவுள் நம்பிக்கை வருதுன்ற விஷயத்தை தான் காமிச்சிருப்போம்னு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம 25th April 2008 அன்னைக்கு மல்லிகா ஷெரவாட் மேல இந்து மக்கள் கட்சி ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது மல்லிகா ஷெரவாட் அவர்கள் ஆடியோ லான்ச் அப்போ சிஎம்ஓ ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறாரு என்ற மேனஸ் இல்லாம மினிஸ்கர்ட் போட்டுட்டு வந்திருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இவங்க இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்து இங்க ஹிந்து சென்டிமெண்ட் ஹர்ட் பண்ணிருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட்ல சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் தான் மே மந்த் நான் போஸ்ட் சொன்ன படத்தோட சீன்ஸ்கான பிரச்சனை கலந்துச்சு. ஒரு வழியா 28 May 2008 அன்னைக்கு படத்தோட டீம் படத்துல ஹிந்து கட்சியில தப்பா காட்டலன்னு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கவும் அதுக்கப்புறம் அது ஹிந்து குரூப் அக்செப்ட் பண்ணி 13 June 2008 அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகி சக்சஸ்ஃபுல்லா ஓடிச்சு. நம்ம லிஸ்ட்ல அடுத்து பக்கம் ஒரு படத்துல சீன் டிக்கி லாலா படத்துல இருந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க. டைம் மிஷின், டைம் பாக்க ஏன்டா இவ்வளவு பெரிய மிஷின் செஞ்சு வச்சிருக்கீங்க? இந்த படத்துல ஒரு சீன்ல சந்தனம் அவர்கள் டைம் டிராவல் பண்ணி 2027 போய் ஹாக்கி பிளேயரா இருப்பாரு. அவர் ஆசைப்பட்ட மாதிரி மேக்னா ஹஸ்பண்ட் அவர் இருப்பாரு. அப்ப மேக்னா ஆக்டிவிட்டிஸ் பிடிக்காத சந்தனம் அவங்களுக்கு ஃப்ரீடம் பத்தி அட்வைஸ் பண்ணுவாரு. அதுவும் குறிப்பா அவங்க ட்ரெஸ் பத்தி ஒரு கமெண்ட் அடிப்பாரு. இந்த டைலாக் அண்ட் சீன் அப்போஸ் பண்ணி ட்விட்டர்ல ஆடியன்ஸ் ஒரு பக்கம் கொந்தளிச்சிட்டு இருக்கப்போ படத்துல சந்தனம் டிசேபிள் பீப்பிளையும் தரமட்டத்துக்கு இறங்கி கலாய்க்கிறாருன்னு ஓவரா எதிர்ப்பு கிளம்பிச்சு. ஹேண்டிகேப் நடந்து வராரு, ஏய் சைடு ஸ்டாண்டிங்கவா அப்படிங்கிற மாதிரி சந்தானம் பேசுகிறாப்ல. அதே மாதிரி சந்தானம் அவர்கள் காமெடியெல்லாம் இருந்த காலகட்டத்தில் என் ரெண்டும் புன்னகை படத்துலையும் இப்படி வாயை கொடுத்து மம்பள மாட்டாரு. இந்த படத்தில் ஒரு சீனில் சந்தானமோட கோவர்க்கர் ஒருத்தவங்க 5:10 போகலான்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது டைம் 5:10 ஆகும்போது பட் சந்தானம் அவர்கள் டபுள் மீனிங்ல பார்க்க நல்லதா இருக்க 1000-2000 போகலான்னு சொல்வாரு. இதை பார்த்து உமன்ஸ் ரைட்ஸ் குரூப் லேடிஸ் ரொம்ப டிகிரேட் பண்ணுற மாதிரி இந்த டைலாக்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சந்தானம் செக்ஸிஸ்ட் மாதிரி கருத்து சொல்றாருன்னு ஓவர் அப்போஸ் பண்ணாங்க. ஸோ படத்துல டீமும் அந்த டைலாக்கை இப்படி மாத்திருப்பாங்க. இந்த படத்துல ஏன் கொட்டிக்கரோட ஒரு சாங் வரும். அந்த பாட்டுல ஒரு சீன்ல கமல் அவர்கள் ஃபேமிலியோட டிவிஎஸ் எக்ஸல் பைக்ல ஹெல்மெட் போடாம டிரைவ் போவாரு. இந்த குட்டிஜ படத்துல டீம் தெரியாதனமா படத்துல போஸ்டராவும் யூஸ் பண்ணிருப்பாங்க. இதுக்கும் மக்கள் கிட்ட எதிர்ப்பு கிளம்பிச்சு. அது மட்டும் இல்லாம உலக நாயகன் கலந்துகிட்ட பிரஸ் மீட்லயும் ஹெல்மெட்டோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி கேள்வி கேட்பாங்க. அதுக்கு உலக நாயகனும் காலுக்கு செருப்பு மாதிரி தலைக்கு ஹெல்மெட்டும் ரொம்ப அவசியம்னு ஒரு பதில சொல்வாரு. அதுக்கு அடுத்த கேள்வி, நீங்களே இந்த பாபநாசன் படத்துல ஹெல்மெட் போடலையான்னு கொஸ்டின் கேட்டு எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. கேக்குறேன், ஹெல்மெட் இல்லாம அந்த
கொஸ்டினுக்கு உலக நாயகம் சமாளிக்க முடியாம தவிப்பாரு. அதுக்கப்புறம் உலக நாயகன் படத்துல ப்ரொமோஷனுக்காக கலந்துகிட்ட எல்லா இன்டர்வியூஸ்லயும் ஹெல்மெட் போடணும்னு அட்வைஸையும் தந்திருப்பாரு. அந்த படத்துல டீம் போஸ்டர்லயும் நாலு பேருமே ஹெல்மெட் போட்டு டிராவல் பண்ற மாதிரி எடிட் பண்ணி ட்விட்டர்ல போட்டுட்டு வியர் ஹெல்மெட் ஸ்டே சேஃப் அண்ட் ஹேஷ்டேகும் போட்டு விட்டாங்க. நம்ம லிஸ்ட் நெக்ஸ்ட் பார்க்க போற படம் என்னது? பித்தலாட்டா ஜெயம் ரவி கோமா ஸ்டேட்ல இது சூப்பர் ஸ்டார் இருக்கு பிரச்சனை. நான் கோமால இருந்தேன்னு யோகி பாபு சொல்றது ஜெயம் ரவி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு. அப்ப ஜெயம் ரவி நம்ப வைக்கிறதுக்காக யோகி பாபு டிவில நியூஸ் சேனல் வைப்பாரு. அதுல சூப்பர் ஸ்டார் அவர்கள் நான் அரசியலுக்கு வருவது உறுதினு சொல்ற ஃபுட்டேஜ் டிஸ்பிளே ஆகும். அதை பார்த்த ஜெயம் ரவி இது 96 யார ஏமாத்துறன்னு சொல்வாரு. அவரும் எடுத்துறதுக்கு கோமாளி படத்தில் ரஜினிகாந்த் குறித்த காட்சி நீக்கம் அப்படிங்கறதும் அந்த நியூஸ்ல வர்ற மாதிரி போட்டிருக்கு. அந்த சீன் ட்ரெய்லர்ல இருந்தது, படத்துல இருக்கல. தெரியலங்க எனக்கு வேலை கிடைக்காததுக்கு அது மட்டும் இல்லாம ராமகிருஷ்ணா மிஷன் அவர் படிச்ச ஸ்கூல் பெரிய மென்ஷன் பண்ணிருப்பாரு. இதை பார்த்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஓவரா கொந்தளிச்சு படத்துல டீம் கிட்டே நியாயம் கேட்டாங்க. அதுக்கு படத்துல டேரக்டர் வேல்ராஜ் என்ன சொல்லிருப்பாருன்னா, இந்த அளவுக்கு எதிர்ப்பு கிளம்ப நான் எதிர்பார்க்கல, அந்த யாரையும் நான் ஹர்ட் பண்ணனும் இந்த டைலாக வைக்கலன்னு சமாதான புறவை பறக்க விட்டுட்டு கூடவே இந்த டைலாக்கையும் படத்துல இருந்து ரிமூவ் பண்ணிருப்பாரு. வந்து பாருங்க, நாலு வார்த்தை சேர்ந்த மாதிரி இங்கிலீஷ் பேச எவ்வளவு கஷ்டப்படுறேன். வேலை கிடைக்கல, வேலை கிடைக்கலன்னா. அதுக்காக அந்த படம் நிலையாச்சு.
பண்ணாங்க. பட் அப்பவும் படத்துக்கு புவர் ரேட்டிங் தான் கிடைச்சது. படத்தோட டேரக்டர் கான்ட்ரோவர்சியில ஃபோக்கஸ் பண்ணதுக்கு பதிலா கதையிலேயே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிருக்கலாம். ஓகே, இந்த இந்த டாபிக்க முடிச்சுக்கலாம். இதே மாதிரி கான்ட்ரோவர்சியில தலைவரி படம் வரும்னு நினைச்சா வரலையே. அத கமெண்ட்ல சொல்லுங்க. எனிவேஸ், நான் எதிர்பார்த்தது வேற, வந்தது வேற. தெரிஞ்சதுன்னு இந்த கோமாளி அது இதுதான் தெரியுமே தவிர மற்றதெல்லாம் புதுசாக தாங்க இருந்தது. இதெல்லாம் சும்மா கொஞ்சம் கிண்டி பார்த்தா எக்கச்சக்கமான கான்ட்ரவர்சி இதுகள் இருக்கும். எனிவேஸ் அதெல்லாம் புதுசாக அது வர்றதும் அதை தடுக்கிறதும் அதுக்கு எவ்வளோ டென்ஷனாக இருக்கும்னு அவங்களுக்கு. அதாவது இப்போ அதில் ஒரு முக்கியமான சீனாக இருக்கும் பட்சத்தில் இதை தூக்கு அப்படின்னு சொன்னால் மொத்த கதையுமே மாறிடுமே அப்படிங்கிற சிச்சுவேஷனுக்கு போனாங்கன்னா ப்ரொடியூசருக்கு தலைவலி, டைரக்டருக்கு தலைவலி. Anyways, let's be positive. உங்கள இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். Until then, it's Ramstk family signing off. Take care. Bye. நல்ல குடும்பம். அவா 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 அவா